தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்துட்டு இருக்கக்கூடிய வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிட்டு, இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. தமிழ் சினிமா உலகில் பல நடிகர் நடிகைகளுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்து பிரபலமானவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் குறிப்பாக நடிகைகளுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்தவர் தான் தீபா வெங்கட். தீபா வெங்கட் ஒரு காலகட்டத்தில் சீரியலில் ரொம்ப பிரபலமாக வந்து பார்த்தனா இருந்தாங்க. 1975 ஜூன் 11 மும்பையில் இவங்க ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்தவங்க. சிறு வயது இருக்கும்போதே சென்னை தமிழ்நாட்டுக்கு வந்து குடிபெயர்ந்தாங்க. ஆர்ஜே, டப்பிங் குரல், சீரியல் நடிகை, சினிமா நடிகை என பல்வேறு திறமைகளை கொண்டவர் தான் தீபா வெங்கட். இவர் 8 படிக்கும்போது மெயின்ஹூன் ரகவாலா என்ற ஹிந்தி திரைப்படத்தில் குரல் கொடுக்கும் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். அதுக்கப்புறமா வானொலியில் ஆர்ஜேவா ஆனாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 9 ஆர்ஜேவா பணியாற்றியிருக்காங்க. 1994 பாசமலர்கள் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க. சுரேஷ் சந்திரமேனன் இயக்கத்தில் அரவிந்த் சுவாமி, ரேவதி, அஜித்குமார் என்று பல நடிகர்கள் நடித்து உள்ள படம் தான் பாசமலர்கள். சுரேஷ் சந்திரமேனன் தான் நடிகை ரேவதியோட உண்மையான கணவர். ஆனால் இப்போ விவாகரத்தை பிரிஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து உல்லாசம், தினந்தோறும், உள்ளம் கொள்ளை போகுதே, தில், பாபா, கண்டேன் காதலை என பல படங்களில் நடித்துள்ளார். 1997 கே பாலச்சந்தர் இயக்கிய மின்மினி தொடர்கள் மற்றும் நாகாவின் ரமணி விஷ் ரமணி என்ற தொடர்களிலும் நடித்தார். அதைத் தொடர்ந்து இப்படிக்கு தென்றல் என்ற தொடரிலும் நடித்தார். 1999 சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி சூப்பர் டூப்பர் ஹிட்டான சித்தி அப்படிங்கிற கதா தொடரில் விஜி அப்படிங்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை, சாரதா, திருச்செல்வம், கோலங்கள் போன்ற பல தொடர்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாங்க. சினிமா, சீரியல் என அனைத்துலேயுமே சப்போர்ட்டிங் கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவரது சிறந்த நடிப்பிற்காக 2007 தமிழ்நாடு அரசு இவருக்கு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பித்தது. சில ஆண்டுகளாகவே இவர் சினிமாவில் இல்லை, சீரியலில் இல்லை, எங்கே போயிட்டார் தீபா வெங்கட் அப்படின்னு ஒரு பக்கம் ரசிகர்கள் எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் 2000 தேவயானி, ஸ்னேகா, சிம்ரன், நயன்தாரா, தன்ஷிகா போன்ற பல முன்னணி நடிகைகளுக்கு திரைப்படங்களில் டப்பிங் குரல் கொடுத்து நடிகைகளுடைய 2 குரலாக திகழ்ந்து வருகின்றார். அதிலும் போடா போ, உனக்கு ஊர்ல எல்லாம் தேன்மொழி கனிமொழின்னு எவ்வளாச்சும் வாச்சா வரப்பிலதான் தெரிஞ்சிட்டு இருப்பா, அவளை தேடி தேடி லவ் பண்ணு, நான்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன் அப்படின்னு ராஜாராணி படத்தில் நயன்தாராவுக்கு குரல் கொடுத்தது தீபா தான். அதோட மட்டும் வந்து இல்லாமல் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவிற்கு பல படங்களுக்கு குரல் கொடுத்திருப்பது இவர் தான். தீபா வெங்கட் ஐடியில் வேலை செய்யும் ராஜகோபால் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 உள்ளது. 44 வயதாகும் தீபா வெங்கட் தற்போது தன்னுடைய குடும்பத்துடன் நேரம் செலவிட்டும் படங்களில் நடிகைகளுக்கு டப்பிங் குரல் கொடுத்தும் வருகின்றார். இறுதியாக டாப்ஸி நடிப்பில் வெளியான கேம் ஓவர் படத்தில் இவர் டப்பிங் பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.